கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர்களுக்கு எழுதின 3:8 கிறிஸ்துவுக்குள் லாபமும் நஷ்டமும் என்கிறதான தலைப்பின் கீழாக இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. பிலிப்பியர்களுக்கு எழுதின 3:8 தலைப்பு கிறிஸ்துவுக்குள் லாபமும் நஷ்டமும். லாபம் என்று சொல்லும்போது அதை பொதுவாக வியாபார உலகத்திலே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அப்படிதானா? இப்போ இந்த மாசத்தினுடைய இந்த மார்ச் மாதத்தினுடைய 31st அப்ப என்ன செய்வாங்க, ஒரு வருஷத்திற்கான கணக்கு வழக்குகள் எல்லாம் சரிபார்ப்பார்கள், அரசாங்கத்திற்கு ஒப்படைக்க வேண்டிய கணக்குகள் எல்லாம் ஒப்படைப்பார்கள். இந்த ஒரு வருஷத்துல அவர்களுடைய அந்த ஸ்தாபனம் எவ்வளவு லாபம் ஈட்டி இருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் கணக்கிடுவார்கள். அப்படி கணக்கிட்ட பின் அடுத்த அந்த வருமான வருஷத்துக்குள்ளே அவர்களுடைய இலக்கு எப்படி இருக்கும் என்றால், இந்த வருஷத்தில் அடைந்திருக்கிற லாபத்தை காட்டிலும் அதிகப்படியான லாபத்தை பெற வேண்டும் என்பது அந்த ஸ்தாபனத்தை நடத்துகிறவருடைய கவனமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறது இந்த வருஷத்தில் என்றால், அவருடைய இலக்கு அடுத்த வருஷத்திலே 110 கோடியாக அல்லது 120 கோடியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவார். அதற்கு ஏற்றார் போல திட்டமிடுவார்கள், செயல்படுவார்கள். இதுதான் உலகத்தினுடைய வழக்கம். ஆனால் இந்த வேத பகுதிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரால் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்கும் போது, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எது எனக்கு லாபமாக இருந்ததோ அதை நஷ்டம் என்று நான் விட்டுவிட்டேன். அப்படியானால் இந்த காரியத்தை ஒரு வியாபார ஸ்தாபனம் செய்யுமா, வியாபார நிறுவனம் இதை செய்யுமா? தன்னுடைய லாபமாக இருக்கிற காரியங்களை நஷ்டம் என்று யாராகிலும் அடைய, அப்படி நஷ்டம் அடைய வேண்டும் என்று யாராகிலும் விரும்புவார்களா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம். யாரும் அப்படி விரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இந்த பவுலப்போஸ்தலன் என்ன புத்தி இல்லாதவரா? தனக்கு எது லாபம் என்று அவர் கருதி கொண்டிருந்தாரோ அதை நஷ்டம் என்று குப்பையாக தூக்கி எரிந்து விடுவதற்கு இந்த மனிதருக்கு என்ன ஒரு புத்தி சுவாதீனம் அப்படி ஏதாக இருந்திருக்குமா? அப்படியெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் யோசிங்களோ இல்லையோ, இப்ப யோசிங்க. லாபம் அடைந்த மனிதன் இன்னமும் தனக்கு லாபத்தை அடைய வேண்டும் என்கிறதிலே தானே கவனமாக இருப்பான். ஆனால் எந்த மனிதன் சொல்கிறான், நான் லாபமாக இருந்தது எனக்கு இவைகளெல்லாம், ஆனால் அந்த லாபத்தை எல்லாம் இப்பொழுது நான் என்ன செய்கிறேன், நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன், எல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன். 11th அப்போ இந்த மனிதனுக்குரிய பார்வையில எது லாபம்? இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே எது லாபம்? இந்த வார்த்தைகளை தியானிக்கிற தேவனுடைய சபையாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் எது லாபமாக நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம், அல்லது கிறிஸ்துவுக்குள் எதை லாபமாக நாம் கருத வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இவைகள் எல்லாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை என்னுடைய பார்வையிலே, உலகத்தின் பார்வையிலே நான் லாபம் என்று கணக்கில் வைத்துக் கொண்டிருந்த காரியங்களை கிறிஸ்துவின் நிமித்தம் நான் அதை குப்பையாக எண்ண வேண்டியது வருமோ? அப்படி என்னுடைய லாபங்கள் எல்லாம் குப்பையாக எண்ணப்பட வேண்டுமானால் எனக்குத்தான் என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? உலகம் கற்றுக் கொடுக்கிற லாபத்துக்கும் வேதாகமம் கற்றுக் கொடுக்கிற லாபத்துக்கும் ஏதாகிலும் தொடர்பு இருக்கிறதா? இதெல்லாம் பற்றி நம்ம திங்கி யோசிப்பதற்கு, நம்மை நிதானித்து பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக.
தான் பார்த்த பார்வையிலேயே தேசம் செழுமையா இருக்கிறதை பார்த்து அழைக்கப்பட்டவனோடு இசைந்து வந்த அவருடைய சகோதரன் லோத்து அந்த செழிப்பை தேடி போனான். அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் அந்த அந்த நகரத்தை நோக்கி போக 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 அவர்கள் கண்களுக்கு எதுவெல்லாம் லாபம் 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 என்று எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அவைகள் எல்லாம் ஒரு நாளிலே நஷ்டமாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழல் வந்தது. லோத்துவுக்கும் லோத்துவின் மனைவிக்கும் அதுவரைக்கும் இது எங்களுக்கு லாபம் இது எங்களுக்கு லாபம் என்று அந்த சோதோம் பட்டணத்திலே அவர்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களே அதையெல்லாம் ஒரு நாளிலே தூக்கி குப்பையில போட வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு வந்தது. அப்போ உலகத்தின் பார்வையில் லாபம் எண்ணிக்கொண்டிருந்த காரியங்களை ஒரு குறிப்பிட்ட சூழல் வரும்போது அல்லது தேவன் நமக்கு கற்றுத்தரும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில இடைவிடும் போது நம்முடைய வாழ்க்கையில லாபம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்களை நாம் குப்பையாக விட்டுவிட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதை வேதாகமத்தினுடைய ஆரம்ப கால பக்கத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். சோதோம் அவர்களுக்கு லாபமாக இருந்தது. சோதோமின் ஐஸ்வர்யம் சோதோமின் வாழ்வு எல்லாம் அவர்களுக்கு லாபமாக இருந்தது. ஆனால் ஒரு நாளிலே கர்த்தருடைய தூதனை அனுப்பி அவர்களை அதை நஷ்டம் என்று விட்டுவிடுவதற்கு போதித்தார். இன்றைக்கு திருச்சபையில் எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறாரோ அப்படி போல சோதோமிலே வாழ்ந்து கொண்டிருந்த லோத்துக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தேவதூதர்களாலே ஒரு போதனை கொடுக்கப்பட்டது. இந்த லாபமாக இருக்கிறவைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள், இதை குப்பையாக தூக்கி எறிந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அப்படி குப்பையா தூக்கி எறிஞ்சிட்டு எப்படியாயிலும் நாங்கள் காட்டுகிற ஒரு லாபமான பாதையில வந்துவிடு என்று அவர்களுக்கு வழி காண்பிக்கப்பட்டது. ஆனால் பரிதாபம், லோத்துவால் அந்த சோதோமின் லாபம் என்று எண்ணிக்கொண்டிருந்த காரியங்களை எல்லாம் தூக்கி போட முடிந்தது. ஈவன் சோதோமின் பிள்ளை அங்கே லோத்துவின் பிள்ளைகள் கூட தூக்கி எறிந்து விட்டார்கள். பரிதாபம், லோத்துவின் மனைவியோ அதைத்தான் தனக்கு லாபம் என்று நினைத்துக் கொண்டு ஐயோ என்னுடைய லாபம் போகிறதே என்னுடைய லாபம் போகிறதே என்று அவள் திரும்பி பார்த்தபோது உப்பு துளாய் மாறி போனாள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எச்சரிப்பு மணி அடித்திருக்கிறார். கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய பார்வையிலே இதுதான் எனக்கு லாபம், இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் என்னுடைய லக்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு இது அல்ல, இதை காட்டிலும் மேலான ஒன்று லாபம் என்று அவனுக்கு காட்டி கொடுக்கிறார். அதை செய்ய வேண்டுமானால் நீ லாபம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை நீ குப்பையாக விட்டுவிட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று அவனுக்கு உணர்த்தி வைக்கப்படுகிறது. யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ யார் அதை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கிடைக்கிற அந்த லாபத்தை நோக்கி சென்றடைகிறார்கள். யார் தங்கள் பார்வையில லாபம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்களை விட்டுவிடுவதற்கு மனமற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தேவனால் கொடுக்கப்படுகிற காரியங்களை இழந்து போய்விடுகிறார்கள். கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பார்வையிலே லாபமா இருந்தவைகளை நஷ்டம் என்று விட்டுவிடுவதற்கு இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். போதிக்கிற திருவார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்தால் கிறிஸ்துவினால் உண்டாகிற ஒரு லாபம் உன் வாழ்வில் உண்டாயிருக்கும், உன் வருங்கால ஜீவியத்தில் உண்டாயிருக்கும். ஒருவேளை இன்றைக்கு நீ லாபம் என்று கருதி கொண்டிருக்கிறவைகளை விட்டு விடுவதற்கு மனமற்றவராக லோத்தின் மனைவியைப் போல அதை கட்டி காப்பதிலே கவனமாயிருந்தால் நாளந்தோறும் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற அந்த கிறிஸ்துவுக்குள்ளான லாபத்தை நீ இழந்து போய்விடுவாய், நித்திய ஜீவனை இழந்து போய்விடுவாய். ஆகையால் சபையே, இன்றைக்கு உனக்கு உன்னுடைய பார்வையிலே உலகம் காண்பித்துக் கொடுக்கிற
அதை தூக்கி எறிவதற்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீ ஆயத்தமாகி விடுவாயானால் அவரால் ஆயத்தமாக்கப்பட்டு ஒரு லாபம் உனக்காக உனக்காகவே காத்திருக்கிறது. அப்போ உலகம் எனக்கு கற்றுத்தருகிற லாபம் என்கிற காரியங்கள் வேறு, கிறிஸ்துவுக்குள் எனக்கு கிடைக்கிற லாபம் என்கிற காரியங்கள் வேறு. இதை அப்போஸ்தலாகிய பவுல் புரிந்து கொண்ட போது, இதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் உணர ஆரம்பித்த போதுதான் இந்த முடிவுகளை அவன் எடுத்தான். லோத்துக்கு அது தேவதூதர்களாலே போதிக்கப்பட்டது. இன்றைக்கு திருச்சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் போதித்துக் கொண்டிருக்கிறார், கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளது, கீழ்ப்படுகிற இருதயம் பாக்கியம் உள்ளது. கவனியங்கள், வரலாற்றிலே அதிகமாக பேசக்கூடிய ஒரு மனிதன் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். 1451 வருஷத்தில் இருந்து 1506 வருஷங்கள், கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் மாத்திரமே வாழ்ந்து மறித்து போன இத்தாலியா நாட்டை சார்ந்த கொலம்பஸ், அவன் ஒரு ஆய்வு பயணம் செய்கிறவன். அப்படி என்றால் அவன் படித்தவன், பட்டதாரி என்றெல்லாம் நாம் கருதிவிட முடியாது. அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒரு சாகசமான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையும் துடிப்பும் அவர்களுக்குள்ள இருந்ததினாலே ஒரு கூட்ட வாலிபர்களாக இணைந்து அவர்கள் 4 விதமான சாகச பயணம் போனார்கள் என்று அந்த மனிதனுடைய கிறிஸ்டோபர் கொலம்பஸுடைய அந்த பயோகிராபி சொல்லுது. 4 பயணங்களிலேயும் அவன் கண்டுபிடித்தவைகள், அவன் பெற்றுக்கொண்டவைகள் என்றெல்லாம் பெரிய பட்டியல் இருக்கிறது. அவனை அப்படி சாகசம் செய்வதற்கு தூண்டின ஒரு காரியம் என்ன என்று அவருடைய அந்த பயோகிராபியில வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தால், வேதாகமத்திலே தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிற எஸ்ட்ரோஸ் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தின் 6:42 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தான் அவனை சவால் விட்டு தூண்டினதாம், நீ சாகசம் செய்கிறவனாக மாறிவிடு என்று. அதன் அடிப்படையிலே தான் உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவன் அன்றைக்கு வசதிகள் இல்லாத ஆனால் தைரியத்தோடு அன்றைக்கு இருந்த கப்பல் அல்ல, பாய்மர கப்பல், அதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 20,000 மைல்கள் அவன் பிரயாணித்ததாக அவருடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி இத்தாலியில் பிறந்து ஸ்பெயினிலே மறித்து போற அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இன்றைக்கு அநேகருக்கு சவாலாக இருக்கிறது போல, அவன் வாழ்ந்து மறித்த காலத்திலேயும் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற அநேக வாலிபர்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது. அந்த சவாலினாலே இழுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய பெயர் ஹெர்னாண்டோ. அந்த ஹெர்னாண்டோ வெறும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை 46 ஆண்டுகள் மாத்திரம்தான். 46 ஆண்டுகள் மாத்திரமே வாழ்ந்திருந்த அந்த ஹெர்னாண்டோ அவன் ஒரு பகுதியை பிடிப்பதற்காக, மெக்சிகோ அப்படிங்கிற பகுதியை பிடிப்பதற்காக, அதை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக, அங்கே ஒரு ஆய்வு பயணம் செய்வதற்காக தன்னுடைய வாலிபர் பட்டாளத்தை 600 பேரை சேர்த்துக் கொண்டு அந்த மெக்சிகோவினுடைய கடற்கரையில வந்து இறங்கினானாம். 1519 வருஷத்திலே அந்த மெக்சிகோவின் கடற்கரையில வந்த மனிதனுக்கு முன்பதாக இருக்கிற ஒரே ஒரு இலக்கு என்னவென்றால் இந்த மெக்சிகோவை எப்படியாகிலும் பிடித்து விட வேண்டும் என்று. ஏனென்றால் இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸா இருக்கட்டும் அல்லது இந்த ஹெர்னாண்டோவா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் என்னன்னா ஒரு சாகசம் நிறைந்த பயணம் மாத்திரமல்ல, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மாத்திரமல்ல, புதிய இடங்களுக்கு செல்லும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புதையல்கள் மேலும் அவர்களுடைய கண்கள் பதிந்திருந்தது. அப்படிதான் கொலம்பஸுடைய அவருடைய பயணத்துல சாகசம் மாத்திரமல்ல, கண்டுபிடிப்புகள் மாத்திரமல்ல, அங்கே இருந்து கிடைக்கக்கூடிய புதையல்களும் அவர்களை இழுத்தது. அப்படி இந்த ஹெர்னாண்டோவுக்கு மெக்சிகோவில் இருக்கிற புதையல்களுக்கு மேல கண்ணு, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதில் அவன் கவனமாக இருந்தான். அதற்காக ஒரு காரியத்தை அவன் செய்தானாம், அவன் ஸ்பெயின் நாட்டிலிருந்து பிரயாணம் பண்ணி வந்த
பாய்மர கப்பல்களை எல்லாம் மெக்சிகோவின் கடற்கரையில வைத்து தீ வைத்து விட்டாங்க. அவர்கள் பிரயாணப்பட்டு வந்த 600 பேரோடு பிரயாணப்பட்டு வந்த அந்த கப்பல்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. நிற்கதியாய் நிற்பவர்களைப் போல நின்றாலும் ஒரே ஒரு இலக்கு மாத்திரம் தான் அந்த மனிதனுக்குள்ளே இருந்தது, இந்த தேசத்தை நான் சுதந்திரித்தே தீருவேன் என்று. என்னுடைய 600 வேலையாட்களோடு கூட இந்த மெக்சிகோவை நான் அபகரித்தே தீருவேன் என்பதுதான், இங்கே இருக்கிற புதையல்களை நான் எடுத்தே தீருவேன் என்பதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கமாய் மாறிவிட்டிருந்தது. கப்பல் இருந்துச்சுன்னா சோர்ந்து போன எல்லாம் தப்பிச்சு போயிடுவான், அதனால கப்பல் எல்லாம் எரிச்சுட்டு தன்னுடைய காரியத்தின் மேல கவனமாக இருந்து விட்டான். கவனிங்கள், அந்த மனிதன் வழிப்பிரயாணம் செய்வதற்கு லாபமாக இருந்த காரியங்கள் இருந்தது, கப்பல் இருந்தது, ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஆனா இப்போ தான் விரும்பின ஒன்றை அடைவதற்காக தனக்கு லாபமாக இருந்தவைகளை அவன் நஷ்டமின்றி மாற்றி விடுவதற்கு, அதை எரித்து விடுவதற்கு மனதிலே அவன் என்ன செய்கிறான், ஒரு துணிந்து முடிவெடுக்கிறான். நல்ல கவனிங்க, இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பிரயாணித்துக் கொண்டிருந்த, நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த லாபமாக இருந்தவைகள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுதந்திரங்களுக்கு தடையா இராதபடிக்கு அதை கொளுத்தி விடுவதற்கு, அதை குப்பை என்று எரிந்து விடுவதற்கு எத்தனை பேர் மனதுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். எலிசா என்கிற தீர்க்கதரிசி மேலே அபிஷேகத்தினுடைய, தெரிந்து கொள்வதனுடைய, அழைப்பினுடைய சாலை விழுந்தபோது அவன் செய்த ஒரு காரியத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். 1 Kings 19 அவனை குறித்து இப்படி எழுதி முடிக்கிறது, அவன் தான் ஓட்டிக்கொண்டிருந்த ஏர்கள் எல்லாவற்றையும் உடைத்து அந்த ஏர் மாடுகளை எல்லாம் அடித்து அங்கே அவன் எல்லாத்தையும் பரிமாறிட்டு வந்துட்டான். இப்போ அவனுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு லாபம் என்னன்னா, எலியா என்கிற தீர்க்கதரிசியை பின்பற்றுவது மாத்திரம்தான். அதுவரைக்கும் அவனுக்கு லாபமாக இருந்த காரியங்கள் இருந்தது, ஆனால் இனியும் அது எனக்கு லாபம் தராது, இது அல்ல எனக்கு லாபம், இதை காட்டிலும் மேலான ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக இதை எனக்கு இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவன் முடிவு செய்து விட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் உன்னுடைய கடந்த காலத்தின் வாழ்க்கையில நீ எவைகளெல்லாம் லாபம் என்று எண்ணிக்கொண்டு உன்னை வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் உனக்கு கிடைக்கிற அந்த பந்தய பொருளுக்காக, அந்த நித்திய ஜீவனுக்காக, அவர் உனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளுக்காக நீ ஓடுவதற்கு நீ ஆயத்தமானால், இந்த லாபத்தை குப்பையாக எறிவதற்கு ஆயத்தமானால், எலிசா வெட்கப்பட்டு போகவில்லையே, எலிசா வெட்கப்பட்டு போகவில்லையே. நம்ம பாடும்போது பாடிடுவோம், அல்லது சொல்லிக்கும் போது கேட்கிறோம், ஆண்டவரே ரெட்டிப்போன வரம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஆனால் அந்த ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்ட மனிதனுடைய ஒரு தீர்மானமும் மிகவும் கவனிக்க வேண்டியது அவசியமானவர்களே. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுடைய மனக்கண்களை திறப்பாராக. 3 Chapter நாம் வாசிக்கிற இந்த தியானிக்கிற வேத பகுதி நமக்கு நல்ல பழக்கமான வேத பகுதி தான். புதிதாக ஒன்றை நான் அதிலிருந்து கற்றுக்கொள்வேனா என்பது பெரிய கேள்விக்குரிய காரியம்தான். ஆனால் அங்கே நாம் நிதானித்து பார்க்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒன்று, அதுவரைக்கும் உலகம் அவனுக்கு கற்றுக் கொடுத்ததும் அவனுடைய குடும்பம் அவனுக்கு கற்றுக் கொடுத்ததும் சில காரியங்கள், இதுதான் உனக்கு லாபம், இதுதான் உனக்கு மேன்மை என்று கற்றுக் கொடுத்திருந்தார்கள், அதைத்தான் அவன் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் சடிதி ஒளியிலே கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை தேவனால் தொடப்பட்ட பின்பு இப்பொழுது அவனுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி உண்டாகிறது, எது எனக்கு லாபம்? இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்புமானால் நலமாயிருக்கும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்புமானால் நலமாயிருக்கும். இல்லாவிட்டால் லோத்தின் மனைவியைப் போல எழுந்து போனவர்களாக போய்விடுவோம். நமக்கு காண்பிக்கப்பட்ட இரக்கம் இன்ன நோக்கத்திற்காக என்பதை நாம் அறியாதவர்களாக மாறி போய்விடும்.
ஒரு நல்ல கேள்வியை கேட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு சொன்ன பதிலே அவனுக்கு திருப்தி இல்லை. அவனுக்கு லாபமாக இருந்தவைகளை நஷ்டமாக்கி கொள்வதற்கு இயேசு சொன்ன ஆலோசனையின் மேலே அவனுக்கு பிரியம் இல்லை. அவன் நிறைய காரியங்கள் தனக்கு லாபம் என்று சொன்னான், ஆனால் விற்று எல்லாவற்றையும் தரித்திரருக்கு கொடுத்து விட்டு இயேசுவை பின்பற்றி என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் மிகுந்த ஆசையுள்ளவனாக இருந்தபடியினால், தன்னுடைய காரியங்களை லாபம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தவனாக இருந்தபடியினால் அவன் மனவேதனையோடு புறப்பட்டு விட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த போதிக்கு திருப்பிக் கொள்ளலாம், லூக்கா மார்க் எழுதின சுவிசேஷம் 10:17 வசனத்திலிருந்து ஒருவன் ஓடி வந்து நல்ல போதகரே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்போ நல்ல கேள்வி கேட்கிறான். இப்போ இயேசு அவன் பதில் சொல்றாரு, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனே சொல்றான், இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து செஞ்சுட்டு இருக்கேன். பார்த்து சொல்கிறார் இவத்தி ஒன்று பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் கவனிங்க இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே ஆண்டவரிடத்தில் பார்த்து சொல்கிறார் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும். நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவைகளை எல்லாம் விற்று என்ன செய்து தரித்தவருக்கு கொடுத்து விடு. அதை கொடுத்து விட்டு நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவா. அனைத்து நேரத்தில் இந்த வாலிபனை போலத்தான் நாமும் கேட்கிறோம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆமாப்பா உன்னை ஒரு குறைவு இருக்குது, நீ லாபமா இருக்கிற லாபம் நீ நினைச்சிட்டு இருக்கிறியே அந்த குப்பையை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுச்சு, நீ என்னை பின்பற்றிவா அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது 22 சார் எப்படி சொல்லியிருக்குது, அவன் மிகுந்த ஆசையிலான இந்த பயந்து அப்படின்னா நேர்த்தோம் அவன் அந்த லாபத்தின் மேலேயே கவனம் உள்ளவனாக இருந்தபடியால் அந்த ஆசையை இன்னமும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவனாக இருந்தபடியால் அந்த லாபத்தை இன்னமும் இன்னமும் அதிகப்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சை விருப்பம் உள்ளவனாக இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்டான், மனமடைந்து போனான், துக்கத்தோடே வீட்டுக்கு போய்விட்டான், நித்திய ஜீவனை இழந்து போய்விட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கர்த்தருடைய நாளிலும் கர்த்தரின் இடத்தில் பேசட்டும், நான் அவருக்கு செவி கொடுப்பேன் என்று வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்தாயே, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ லாபமாக இருக்கிறவைகள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தருக்காக விட்டுவிட வேண்டிய அவசியம் இருக்கிறது, கர்த்தருக்காக தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது, விட்டுவிட்டு நீ கிறிஸ்துவை பின்பற்று. இந்த வார்த்தையை கேட்கும் போது எத்தனை பேருடைய இருதயம் துக்கப்படுகிறது, இந்த வார்த்தையை கேட்கும் போது எத்தனை பேருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. ஐயா, துக்கப்படுமையானால் கிறிஸ்துவினால் கிடைக்கும் லாபத்தை நீ இழந்து போவாய். திரும்பவும் சொல்கிறேன், அவர் உனக்கு சொல்கிற இந்த ஆலோசனை உனக்கு துக்கத்தை கொண்டு வருமானால் உன்னுடைய பாரம்பரியம், உன்னுடைய பதவி, உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய செல்வம், உன்னுடைய சம்பத்து, நீ நம்பிக்கொண்டிருக்கிறவைகள் தான் உனக்கு லாபம் என்று எண்ணிக்கொண்டிருப்பாயானால் நீ நித்திய சிவனை இழந்து போவாய். ஜாக்கிரதை. நல்ல கேள்விகளை கேட்டான், நல்ல எண்ணத்தோடு இயேசுவின் பாதத்தருகே வந்தான். லோத்தின் மனைவியைப் போல லாபத்தை தூக்கி எறிவதற்கு மனமற்றவனாக, லாபத்தை இழப்பதற்கு மனமற்றவனாக போய்விட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு உலகத்தின் காரியங்களை பிடித்துக் கொள்வதற்காக புறப்பட்டு வந்த அந்த ஹெர்னாண்டோ தனக்கு பிரயாணத்தில் உதவியாயிருந்த 11 or 12 கப்பல்களை எரித்து சாம்பலாக்கிவிட்டு இனி எனக்கு முன்பதாக இருக்கிற
in the desertil irundhu varugiradhan enakku surandramai irukkum engra oru theermanathodu seyavida mudiyum endral oru ulaga aasthikaga oru manidhan appadi gavanamai seyavida mudiyum endral unnadarin aashirvaadathirkaga unnadarinathilirundhu kidaikkira laavathirkaga neeyum naanum evvalavai kathirukkendru சில காரியங்களை குப்பையாக எரிய வேண்டும். ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க, பிரதர் நீங்க லாபம் லாபம் சொல்றீங்களே, என்ன லாபம்னு சொல்லலையே, உங்களுக்கு தெரியலையா? எதை நீங்கள் லாபம் என்று கருதி கொண்டிருக்கிறீர்களோ, லோத்துவின் மனைவிக்கு குமார சோதோ அங்கே பட்டணத்தில் இருந்த வீடு எல்லாம் அவளுக்கு எதுவா இருந்தது? லாபமா இருந்துச்சு. அவருடைய கணவனை காட்டிலும் அவருடைய பிள்ளைகளை காட்டிலும் அவளுக்கு லாபம் அந்த பட்டணத்தில் இருந்த வீடு தான், அந்த வீட்டில் இருந்த சில அழிந்து போகிற பொருட்கள் தான். யோசுவாங்க, கணவன் தப்பியாச்சு, பிள்ளைகள் தப்பியாச்சு, நீயும் தப்பிட்ட, இனி எங்கேயாவது போய் வாழ வேண்டியது தானே. அந்த எண்ணம் வரல. அவர் திரும்பி பார்த்தா, இப்ப இவனுக்கும் இந்த வாய்ப்புக்கும் என்ன பிரச்சனை? ஆண்டவரே, சிறு வயது முதல் உங்களுடைய பிரமாணங்களை எல்லாம் நான் கை கொண்டு வருகிறேன். ஐயா, கர்த்தருடைய பிரமாணங்களை எல்லாம் நீ கை கொண்டு வருகிறாயே, உங்களுடைய ஆசியை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கிறதுனாலே என்ன குறைந்து விட போகிறாய்? கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலுடைய வாழ்க்கையில மூன்று காரியங்கள் அவன் லாபம் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். தனக்கு இருந்த உறவு அவனுக்கு பெருமையாக இருந்தது. ரெண்டு, பால்ஸ் ரிலேஷன்ஷிப் டு தி லா, நியாய பிரமாணத்துக்கு அவனுக்குமான உறவு அவனுக்கு லாபமாக இருந்தது. இஸ்ரவேலின் எதிராளிகள் அவனுக்கு லாபமாக இருந்தார்கள். இந்த மூன்று காரியங்களும் அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் லாபம் என்று நினைத்தான். இதெல்லாம் எதிராளிகள் எல்லாம் தனக்கும் எதிராளிகள் என்ற சிந்தை அவனுக்கு லாபமா இருந்தது. அதத்தான் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கிற பாருங்க, நாலாம் வசனத்தில் இருந்து ஆண்டவர் நேசித்த கோத்திரத்தை சார்ந்தவன் நான். எபிரேயரில் பிறந்த நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். ஒன்று, இவர்கள் வேத பிரமாணங்களை நன்றாய் அறிந்திருந்தார்கள், அதற்கு கீழ்ப்படிவதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருந்தார்கள். இன்னொன்று, இவர்கள் தான் இந்த நியாய பிரமாணங்களை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள். அந்த நாட்களிலே அவர்கள் என்ன நினைச்சுன்னா, நான் பைபிள்ல பிரசங்கம் பண்ண வந்திருமா, நான் யாரு? அப்போ தேசத்தோடு தனக்கு இருந்த ஐக்கியம், தேசத்தோடு தனக்கு இருந்த உறவு அவருக்கு லாபம் என்று நினைத்தான். ஆண்டவர் கொடுத்திருந்த பிரமாணம், இதை நான் அறிந்திருக்கிறேன், இதை மற்றவர்களுக்கு நான் போதிக்கிறேன், இது அவருக்கு ஒரு லாபமா இருந்தது. மூணாவதா, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவர். ஆமா, இந்த இஸ்ரவேலுக்கு யாரெல்லாம் சத்துருவோ அவர்களை எல்லாம் நான் துன்பப்படுத்துகிறவர். இந்த இஸ்ரவேலுக்கு யாரெல்லாம் சத்துருக்களோ, அவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை நான் என்ன செய்வேன், துன்பப்படுத்துவேன். அப்போ இந்த மூன்று காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில
அவன் நினைச்சிட்டு இருந்தான் இதான் எனக்கு லாபம், இதான் எனக்கு லாபம் அப்படின்னு. ஆனா இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல அவனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சோ, இப்போ லாபமா இருந்ததெல்லாம் இப்ப என்னவாகி வச்சு சொல்லுங்க. ஆமா, எதுக்காகவா கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, ஐயா நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக, இயேசுவை பின்பற்றுவதற்காக. அந்த வாழ்விடத்தில் இயேசு சொன்னார், உன்னுடைய ஆஸ்தியை விற்று எங்க கொடுத்துடுவா, தரித்திரருக்கு கொடுத்துடுவா. இங்க பவுலுக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன, நீ தேவனை அறிவதற்காக, அவரை அறிகிற அறிவினை நீ உணர்வதற்காக உன்னுடைய லாபமான காரியங்களை என்ன செஞ்சிரு விட்டு. அப்போ ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாம்சமாய் நான் லாபம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை விட்டு விடுவதற்கும் இழப்பதற்கும் இழந்து கொண்டே இருப்பதற்கும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதுக்காக? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு, ரெண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு, மூன்று கிறிஸ்துவை அறிவதற்கு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, இப்படின்னு அந்த பட்டியல் போயிட்டே இருக்குது. இந்த ஆவிக்குரிய நன்மைகளை நான் பெற்றுக் கொள்வதற்காக மாம்சத்திலே எனக்கு எதெல்லாம் லாபம்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறனோ அதையெல்லாம் குப்பையாக விட்டு விடுவதற்கு. ஒரு நாள் மாத்திரம் இல்லையா, அந்த வசனத்தை நல்லா கவனிங்க, ஏழாம் வசனத்துல சொல்லியிருக்குது, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் கடந்த காலம். எட்டாம் வசனத்துல இனியும் இப்படியே வாழ்ந்து மறித்து விடுவேன். அந்த மனுஷன் தான் சொன்னான், வரம் அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி என்ன செய்கிறேன். ஆனால் நாம் பந்தய சாலையில் நிற்கிறோம், நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார், அவரை பார்த்துதான் பொறுமையாக ஓடுகிறோம். ஆனால் எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இல்லை, எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து கொண்டு லோத்தின் மனைவியைப் போல அவளுக்கு கணவன் மேலேயே திருப்தி இல்லை, பிள்ளைகள் மேலேயே திருப்தி இல்லை, அழிந்து போகிற வீட்டையும் ஆஸ்தியையும் மேற்கப் பொருளையாவது எடுத்துட்டு போயிடலாமே சொல்லி திரும்பி பார்த்தா நினைக்கிற பொழுதுலே போயிடுச்சு. நீங்களும் நானும் மேன்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை எடுப்பதற்கு எண்ணிக்கொண்டிருந்திருக்கிற அந்த சின்ன தருணத்தில் கூட நீங்கள் உங்கள் நித்திய ஜீவனை தொலைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனம் கவனிங்களையா, நீண்ட காலமாய் வந்திருப்பான். யோசிப்பாருங்க, சோதோமில் இருந்து கரங்களை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்தாச்சு, இப்ப சமவெளியில போறாங்க, மலைவெளிக்கு இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணிட்டு வருது, ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. ஆனா திடீரென்று ஒரு நிகழ்வில் உப்பு தூரம் மாறிட்டார். அந்த வாலிபன் இயேசுக்கு முன்னதாக நின்று கொண்டிருக்கிறான், இயேசுவிடத்தில் முகமுகமாய் பேசுகிறான். நீங்களும் நானும் பெற்ற சாக்கியம், அவன் பேசுகிற அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் இயேசு பதில் சொன்னார். ஊர்ல போய் சொல்லியிருப்பான், நான் இயேசு பேசுறேன் தெரியுமா, நம்ம அழகு ரெண்டு காலை தூக்கி டான்ஸ் ஆடுற ஒரு பாட்டு பாடுறவன் ஒரு செல்ஃபி எடுத்துட்டாலே ஊர் முழுக்க காட்டுறான். என்னது எனக்கு யார் கூட எல்லாம் தொடர்பு இருக்கு தெரியுமா, அவனுக்குள்ள பெருமை இருந்திருக்கும் தானே. ஊர்ல போய் எல்லாம் சொல்லியிருப்பான், என்ன இயேசு பார்த்த தெரியுமா, நான் கேட்ட கணக்கு எல்லாம் பதில் சொன்னார் தெரியுமா. ஆனா இயேசு அவனுக்கு ஒண்ணு சொன்னாருங்கிறத ஊர்ல சொல்லிக்கவே மாட்டான். இயேசு என்ன சொன்னாரு,
நம்மளும் அப்படி அநேகர் அப்படிதான். இயேசு பேசினாரா? அவன் பேசினாரு. என்ன பேசினாரு? நான் கேட்டதுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். சரி, சந்தோஷம். அதுக்கு பிறகு நீங்க கேட்டதுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு நீ அடிப்படையில் தான் உட்கார்ந்து சமைச்சிட்டு இருக்கிறனா? அதுக்கு பிறகு குப்பையை தூக்கிட்டு தான் நடக்கிறனா? இயேசு எப்படியா பேசியிருப்பார்? ஒண்ணுமே விட சொல்லலையா? நீ போயிட்டு இருக்கிற பாதை சரின்னு சொன்னாரா? நீ லாபம் நினைச்சிட்டு இருக்கிற காரியங்கள் தான் உன் வாழ்க்கைக்கு நேர்மைன்னு சொன்னாரா? சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க. சொல்றல ஆண்டவர் பேசுறாரு, என் சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சுட்டாரு. வெரி குட். அதுக்கு பிறகு ஓ இஷ்டத்துக்கு நடந்து சொன்னாரா? அப்படிதான் அந்த வாலிபன் நினைச்சிட்டு சொல்லியிருப்பான். முன்பதாகவே அவனுக்கு என்ன நடக்க போகிறது என்று ஆண்டவர் திருவிழா பற்றி இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனா இருந்த அப்படின்னா அவன் என்ன செஞ்சான்? வேதனையோட போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவனுக்கு என்று வைத்திருந்த லாபத்தை, நான் அவனுக்கு என்று வைத்திருந்த மேன்மையை அவன் தொலைத்து விட்டு போய்விட்டான். இயேசுவின் பாதத்திற்கே வந்துவிட்டு அவரால் அருளப்பட்ட மேன்மைகளை தொலைத்து விட்டு இந்த உலகத்திலே நீ என்ன சாதிக்க போகிறாய்? கிறிஸ்தவன் என்கிற பெயரிலே நீ எதை சாதிக்க போகிறாய்? ஐயா, லோத்தின் மனைவியை மாத்திரமல்ல, இந்த காலை நேரத்திலே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை கேட்ட வாலிபனையும் உனக்கு முன்பதாக கர்த்தர் நிறுத்துகிறார். இந்த ரெண்டு பேரில் யாராகவும் நீ இருக்க வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில பெரிய மேன்மை எல்லாம் நினைச்சிட்டு இருந்தான். அப்படிதான் உலகம் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டான், கிறிஸ்துவை அறிவது, கிறிஸ்து அதுதான் எனக்கு லாபம் என்று தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் ஓடி முடிச்சான். அந்த கிருபை தேவன் நமக்கு தந்திருவாராக. கிறிஸ்துதான் உங்களுடைய லாபம் என்றால், கிறிஸ்துவை அறிவதுதான் உங்களுடைய லாபம் என்றால், உங்கள் வாழ்க்கையின் எந்த லாபத்தை இன்றைக்கு நீங்கள் குப்பையாக தூக்கி போட போகிறீர்கள்? திரும்பவும் சொல்லட்டும், கிறிஸ்துவே உங்கள் லாபம் என்றால், கிறிஸ்துவை அறிவதே உங்கள் லாபம் என்றால், எந்த குப்பையை இன்னமும் நீங்கள் வைத்துக் கொண்டே நடக்க போகிறீர்கள்? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஊர்ல மாதிரிதான் கிறிஸ்து. ஊர்ல மாதிரிதான். ஆனா பவுலை பொறுத்த வரைக்கும் அதுதான் மெயின் சாப்பாடே. அதனாலதான் சொன்னான், கிறிஸ்து எனக்கு லாபம், கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு. வாழ்க்கையில மிக முக்கியமான டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நீங்க இருக்கிறீங்க. கேட்கிறதுனால அல்ல, கர்த்தருடைய சத்தம் உங்கள் செவிகளினால் விழுகிறதுனால அல்ல, நீங்கள் கீழ்ப்படுகிறதுனாலேயே உங்கள் கிறிஸ்துவின் லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 19 நூற்றாண்டில சீனா தேசத்துல மிக கடுமையான மாசேதும் அப்படிங்கக்கூடிய அந்த சீனாவின் கிளர்ச்சியாளனாலே உண்டான கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு வன்முறை, அன்றைக்கு இருந்த எல்லா சபை கட்டிடங்களையும் அவர்கள் இடித்தார்கள், தீக்கிரையாக்கினார்கள், தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் துன்பப்படுத்தினார்கள், அநேகர் பின்மாறி போனார்கள். இன்றைக்கும் கூட சீன அரசாங்கம் திடீரென்று சபை கட்டிடத்துக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவை அடையாளத்தை எல்லாம் எரித்துவிடும், இடித்து போட்டுவிடும். நீ நியூஸ்ல பார்க்கலாம். அப்படி அநேக கொடுமையான காரியங்கள் நடந்து கொண்டிருந்த அந்த காலத்துல ஒரு மிஷன் கேம்பஸ், அந்த கேம்பஸுக்குள்ள கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கிறாங்க. அந்த 100 பேர் வெளியே வர முடியாதபடிக்கு அதனுடைய எல்லா வாசல்களையும் அந்த புரட்சியாளர்கள் மூடிவிட்டார்கள்.
ஒரே ஒரு கேட்ச மட்டும் திறந்தாங்க. அந்த கேட்சுக்கு ரெண்டு பக்கத்திலையும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் நின்று கொண்டார்கள். அந்த காவலர்களை தாண்டி ஒரு மர சிலுவையை நட்டு வைத்தார்கள். அந்த கேம்பஸில் இருக்கிற ஒரு மர சிலுவையை கொண்டு வந்து நட்டு வச்சாங்க. உள்ள இருக்கிற 100 பேரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் வெளியே போக வேண்டுமானால், நீ சுதந்திரமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டுமானால், அந்த மர சிலுவையை காலில் எட்டி உதைத்து விட்டு போய்விட வேண்டும். ஒருவேளை நீ அந்த மரச்சிலுவையை காலில் எட்டி உதைக்காவிட்டால், உன்னுடைய நம்பிக்கையை நீ தொலைத்து விடாவிட்டால், உன்னை இந்த இடத்திலேயே நாங்கள் கொன்று கொட்டு விடுவோம் என்று அந்த புரட்சியாளர்கள் எல்லாம் அந்த மிஷன் கேம்பஸ் சூழ்ந்து நின்றுட்டாங்க. எல்லா வாயில் கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கிறது. திறந்திருக்கிற அந்த இடத்திலையும் துப்பாக்கி ஏந்தியவர்கள் இருக்கிறார்கள். ரெண்டே சாய்ஸ் தான், ஒன்று சிலுவை எட்டி உதைத்து விட்டு உலகம் போதிக்கிற லாபத்தை எடுத்துக் கொள்வது, அல்லது உன்னதற்காக ஜீவனை கொடுப்பது. ஒன்று கிறிஸ்துவினால் வருகிற லாபம், இன்னொன்று உலகம் தருகிற லாபம். முதல் 7 பேர் நடந்து போனாங்க, காலை எட்டி உதைச்சாங்க, அந்த கேட்டை தாண்டி சந்தோஷமா வெளியே போயிட்டாங்க. அங்க இருக்கிறவர்களுக்கு பெரிய சந்தோஷம், பரவாயில்ல நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம் சொல்லி. எட்டாவது ஒரு மாணவி ஒருத்தர் வந்தா, ஒரு பெண் வந்தா, ஒரு வாலிப பிள்ளை, அவ அந்த சிலுவைக்கு அடியில முழங்கால் படிட்டாள். முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டாள், ஆண்டவரே, நீ எனக்கு தருகிற லாபத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்னை பலப்படுத்தும் என்று சொல்லித்தாள். துப்பாக்கிகள் அவளை நோக்கி குறிவைத்துக் கொண்டே இருக்கிறது. அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை பார்ப்பதற்காக. ஒருவேளை செதைத்து விட்டு காலால் எத்தி விடுவாளோ என்று அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 8வது மாணவி செதைத்தாள். தைரியமாய் அந்த கிளர்ச்சியாளர்களை பார்த்து சொன்னாள், நான் மறுதளிக்க மாட்டேன், நீ என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என்று. முதல் முறையாக துப்பாக்கி குண்டுக்கு அந்த 8வது மாணவி பலியாகி போனாள். கிறிஸ்துவினால் கிடைக்கிற லாபத்தை அந்த பெண் பெற்றுக்கொண்டாள். உலகம் தருகிற லாபத்தை அவள் இழப்பதற்கு ஆயத்தமாகி விட்டாள். 8வது இந்த அந்த பெண் வெளியே வந்த பின்பு 93 பேர் அந்த கேம்பஸ்ல இருக்கிறவங்க வெளியே வந்தாங்க. ஒருத்தர் கூட அந்த சிலுவை எட்டி உதைக்கவில்லை, ஒருவர் கூட கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை. அவள் அந்த சிலுவைக்கு முன்பதாக ஜெபித்த ஜெபம் அங்கே இருந்த ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்திட்டு, அங்கே இருந்த ஒவ்வொருவரும் 93 பேரும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உலகம் தருகிற லாபத்தை எட்டி உதைத்து விட்டு கிறிஸ்து தருகிற லாபத்தை ஏற்றுக்கொள்வாயானால், அந்த 94 சகோதரிகளையும் நீயும் நானும் பார்க்க முடியும். இல்லாவிட்டால் லோத்துவின் மனைவியை நீ பார்ப்பாய், இல்லாவிட்டால் சிலுவையை காலிலே எட்டி உதைத்து போன 7 பேரை பார்ப்பாய், இல்லாவிட்டால் சிலுவைக்காக தன்னுடைய ஜீவனை பணய வைக்காத அநேகரை நீ பார்ப்பாய். தீர்க்கதரிசிகள் என்கிற பெயரிலே, போதனையாளர்கள் என்கிற பெயரிலே இந்த உலகத்தை வஞ்சித்துக் கொண்டிருந்த அநேகரை நீ பார்ப்பாய். ஆனால் அங்கே கிறிஸ்து இருக்க மாட்டார். இந்த கால நேரத்தில் உலகம் போதிக்கிற லாபத்தை குப்பையாய் தூக்கி எறிகிற ஒரு சிறு கூட்டம் கர்த்தருக்கு தேவை. மறுதளிக்கிறவர்களை பின்பற்றி அல்ல, கர்த்தருக்காக என்னை பலப்படுத்தும், உம்மால் கிடைக்கிற லாபம் எனக்கு போதுமானது என்கிற எளிய ஜெபத்தோடு கர்த்தருடைய பாதத்திலே விழுவாயானால், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, உன்னை நிலைநிறுத்துகிற கிறிஸ்து, உன்னை சிறப்படுத்துகிற கிறிஸ்து தம்முடைய கிருபையினால் இன்றைக்கு உன்னை நிரப்புவார். நித்திய மகிமைக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிற உன்னை அவர் தம்முடைய கிருபையினால் மூடுவார். அவருடைய சட்டைகளின் நிலையிலே பாதுகாப்புண்டு, அங்கே பராமரிப்பு உண்டு. ஐயா, இந்த தேசம் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழலை சந்திக்க போகிறது.
சபையே கேள், இன்றைக்கு இதுவரைக்கும் இதுதான் லாபம், இதுதான் உனக்கு மேன்மை என்று கிறிஸ்து நிமித்தம் உனக்கு சொல்லப்பட்ட போலியானவை எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு பொன்னான காலம் இருக்கிறது. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் தேவ சபைகள், தேவ வீட்டு கூட்டங்கள் நிற்க வேண்டிய ஒரு நல்ல நாட்கள் வருகிறது. கர்த்தருடைய சமூகத்திலே உன்னை காத்துக் கொள்வாயானால், கர்த்தருடைய சமூகத்திலே லாபமாய் இருக்கிறவைகளை குப்பையாக எறிவாயானால், நீயே தேவனால் பயன்படுத்தப்பட போகிற பாத்திரம், நீயே தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரம், நீயே தேவனுக்கு பயனுள்ள பாத்திரமாய் இருக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவருடைய மரக்கண்களை திறப்பாராக. ஏழு பேரை போல எட்டி உதைத்து விட்டு உலகம் கொடுக்கிற மேன்மையை பெற்றுக் கொள்ளப் போகிறாயா? எட்டாவதாக வந்தாலும் சிலுவை எண்ணெய்களை மண்டியிட்டு பாவியாகி என் மேலே கிருபை ஆயிரும், என்னை பலப்படுத்தும் என்று சொன்ன அந்த சகோதரியை போல தேவனால் பலப்படுத்தப்பட்டு நித்திய ஜீவனத்தின் வாசல்களுக்கு நீயே ஒரு கண்காணியாக மாறிவிட போகிறாயா? யோசு பாருங்க, அங்கே இருந்த 93 வாலிப பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு பெண் ஒரு எளிய போதனையாளராக மாறிவிட்டாள். ஒரு பிரசங்கம் பண்ணல, ஒரு பாட்டு பாடல, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ரத்தம் 93 பேரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து விட்டது. இந்த காலை நேரத்திலே ஐயா, நீ படைக்கிற காணிக்கையினாலே, நீ செய்கிற ஜெபத்தினாலே, நீ சாதிக்க முடியாத ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் சவால் விட்டு செய்கிற காரியத்தினாலே கர்த்தருக்காக சாதித்து விட முடியும். கர்த்தருனோடு பேசுகிறார், கர்த்தருனோடு பேசுகிறார். நீ விட்டு விடுவதற்கு காயத்தமாய் இருக்கிறாயா? அல்லது நான் கர்த்தரை கண்டேன் என்று கீழ்ப்படியாத இருதயத்தோடு நித்திய ஜீவனை இழந்துவிட்டு வாழ்க்கை வாழப் போகிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய மன